கடவுள் நம்பிக்கை ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. ஆனால் பெரும்பாலும் கடவுளை நம்ப வணங்குறோம். பெரியவர்கள் குழந்தையை தத்துக்குடு என்று சொல்வார்கள். அப்படி தத்து கொடுக்கும் போது அவர்களின் ராசியை வைத்து எந்த கடவுளுக்கு உகுத்தவர்கள் என்று பார்த்து தத்து கொடுப்பார்கள். அதே போல் எந்த ராசிக்காரர்கள் எந்த கடவுளை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி மேஷம் ராசி. மேஷம் ராசியில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்கன்னா மேஷம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க தான், கடவுள் நம்பிக்கை அதிகம் உடையவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். மேஷம் ராசிக்காரர்கள் அவர்களால் ஒரு வேலையை செய்ய முடியாவிட்டாலும் மற்றவர்கள் அந்த வேலையால் பயன் அடையட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள். மேஷம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே சிவபெருமானின் அருளும் ஆசீர்வாதமும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இவர்கள் சிவபெருமான் மற்றும் முருகன் கடவுள் மீது அதிக பக்தி உடையவர்களாக இருப்பார்கள். ஆகவே தாங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலை முயற்சியாக இருந்தாலும் ஆரம்பத்தில் சில கஷ்டங்கள் இருந்தாலும் இறுதியில் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய பல வாய்ப்புகளை இறைவன் இவர்களுக்கு வழங்குவார். அதே போல மேலும் சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு திங்கக்கிழமையன்று உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானத்தை செய்து சிவபெருமானின் அருளை நீங்கள் மேலும் பெற்றுக்கொள்ளலாம். இவர்களுக்கு எப்பொழுதுமே இறைவன் கூடையே இருந்து இவர்களுக்கு நல்வழி காட்டுவார் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் ராசி. கடகராசிக்காரராக நீங்கள் இருந்தீங்கன்னா பார்வதி தேவிக்கு அம்சமான ராசி தான் கடகராசி. சூரியன் சிவனை குறிக்கிறது, சந்திரன் பார்வதி தேவியை குறிக்கிறது. பார்வதி தேவியின் மாதம் பொருந்திய கடகராசிக்காரர்களுக்கு சிவபெருமானுக்கு பிடித்த ராசியாக கருதப்படுகிறது. கடகராசிக்காரர்கள் தாயின் மீது அதிக பற்று கொண்டவர்களாக இருப்பாங்க. இவர்கள் மற்றவர்கள் மீது இரக்கங்குணம் உடையவர்களாகவும் இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே இறைவனின் அருள் இருந்துக்கிட்டே இருக்கும், சிவபெருமானின் அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் முயற்சிகளில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் இறுதியில் சில பாடங்களை வாழ்க்கையில் கற்பித்து மீண்டும் மிகப்பெரிய வெற்றியை இறைவன் இவர்களுக்கு வழங்குவார். ஆகவே கடகராசிக்காரர்களும் இறைவன் அருள் பெற்ற ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. இந்த வகையில் அடுத்த பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்கள் மற்றவர்கள் சொல்வதை அப்படியே நம்பிடுவாங்க. மற்றவர்களுக்கு உதவி என்று கேட்டு வந்தால் இவர்களிடம் இல்லை என்ற சொல்லே இருக்காது. இரக்க குணம் கொண்டவராக இருப்பாங்க. இந்த ராசியும் சிவனுக்கும் உகந்த ராசியாக இருக்கிறது. உங்களால் முடியும் போது அகத்திக்கீரை வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போய் பசுக்கு கொடுத்தீங்கன்னா மேலும் உங்களுக்கு இறைவன் அருள் எப்பொழுதும் முழுமையாக கிடைச்சிட்டே இருக்கும். எப்போதுமே இறைவன் உங்கள் அருகிலேயே இருந்து உங்களை வழி நடத்துவார். உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் உங்களை விலக்கி அற்புதமான செல்வமயமான ஒரு வாழ்க்கையை வழங்குவார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வகையில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி. கும்பராசியில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்கன்னா இவர்கள் எல்லோரையுமே நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி நம்பிடுவாங்க. இவர்களையும் சிவபெருமானுக்கு பிடித்த ராசியாக சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு. இவர்கள் கூட இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இதற்காக வேலைகளில் ஈடுபடுவார்கள். இவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு திங்கக்கிழமைகளில் மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த தானத்தை கொடுப்பதால் உங்களது வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருக்கலாம். மேலும் இறைவன் அருள் இவங்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். தற்பொழுது சில கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே இவர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் ஆரம்பம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான் அமையும். வாழ்க்கை நீங்கள் நினைத்தவாறே மாறும். அதற்கு பொறுமையும் கவனமும் தேவை. ஆகவே இந்த ராசிக்காரர்கள் இறைவனின் அருள் பரிபூர்ணமாக பெற்ற ராசிக்காரர்கள். இப்போ நம்ம சொன்ன இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பதால் அதிக நன்மைகளை பெறுவார்கள் அப்படின்னே சொல்லலாம்.